இன்றைக்கி எபிசோட் வந்து பாந்திதா லாயர்கிட்ட கோர்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். பாந்திதா சொல்லுவாங்க, பெண்கள்னா அதுக்கு மறுபெயர் பவர். அந்த பெண்களால் எவ்வளோ ஒரு ஹெவியான விஷயத்தையும் தாங்க முடியுமான்னு சொல்லுவாள். என்னோடய பவர் வந்து நான் எப்படி என்னோடய பேரை அறிமுகப்படுத்துகிறேன்றதுல தான் இருக்குது. நான் வந்து அனிருத் ராய் சௌத்ரியோட பேரிஸ்டர், பாந்திதா அனிருத் ராய் சௌத்ரி, அவரோட நியூலி மேரீஜ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் ரொம்ப ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுவார். பாந்திதா சொல்லுவாங்க, ஒரு ஒய்ஃப் நினைச்சா தன்னோட ஹஸ்பண்டை ஜெமன்கிட்ட இருந்து கூட மீட்டு கொண்டு வரலாம். அப்புறம் எப்படி என்னோட ஹஸ்பண்டை நீங்களும் இந்த கோட்ஸும் பறிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்னு கேட்பா. பேரிஸ்டர் சுபோத் வந்து ட்ரிலோச்சன் கிட்டே சொல்லுவார், நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஜோக் பண்ண போகிறோன்னு சொல்லலையே, பரவாயில்ல நல்லது, நீங்கள் நல்லாவே சிரியுங்க, ஏன்னா அனிருத் தூக்கில் தூங்கினதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கை பூரா அழப் போகிறீங்கன்னு சொல்லுவாள். அப்போ பாந்திதா சுபோத் கிட்டே கேட்பாங்க, உங்ககிட்ட ஹேங்கர்சீஃப் இருக்கா? இல்லையா? அப்போ இந்தாங்க இதை வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு ஹேங்கர்சீஃபாக நீட்டுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கேஸில் நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சுபோத் சொல்வார், அழுறதெல்லாம் பொண்ணுங்களோட வேலை, ஆண்களை எப்போவுமே அழமாட்டாங்கன்னு. அப்போது சுபோத் ட்ரிலோச்சனை பார்த்து சொல்வார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ரிலோச்சன், ஒரு ஆண் பேரிஸ்டரோட வாதாட்டத்துக்கு முன்னால் இந்த பொண்ணால் நிற்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் இந்த லாயர்ன்ற ப்ரொஃபஷனலில் 15 வருஷமாக இருக்கிறேன், இதுவரையில் ஒரு கேஸை கூட லாஸ் பண்ணதில்லைன்னு சொல்லுவார். அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, இதுவரையில் நீங்கள் எதுவுமே லாஸ் பண்ணதில்லை, ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களோட கேஸை லாஸ் பண்ண போகிறீங்க இல்லையான்னு கேட்பாங்க. உங்களை பொறுத்த மட்டும் இந்த கேஸ் ஒரு ப்ரொஃபஷனல், உங்களுக்கு ஜஸ்ட் அ கேஸ், ஆனால் இது எனக்கு ஒரு பரீட்சை, என்னோட காதலோட வெட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் ஸ்மைல் பண்ணுவார். அப்போ சுபோத் சொல்லுவார், இந்த கேஸ் வந்து இதயத்தோட சண்டை போடுறது இல்லை, மூளையோட சண்டை போடுறது. எவ்வளோ பேர் எனக்கு முன்னாடி வந்து போயிருக்காங்க, நான் அவங்கள ஒரு காஞ்ச இலிய போல் ஊதி விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்குரிய பிரதிபலனை நீங்கள் இன்றைக்கி அறிவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் வந்து ஸ்மைல் பண்ணுவார். பாந்திதா சொல்லுவாங்க, பேரிஸ்டருங்கிறது பேரிஸ்டர் தான், அதில் வந்து கேர்ளோ பாயன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. 15 வருஷமாக இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. பாந்திதா சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு டீச்சர் உங்களுக்கு கிடைக்கல போலன்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, நான் என்னோடய பக்கத்தை இப்போ தான் சொல்லவே ஆரம்பித்தேன், அதுக்கிடையிலே நீங்கள் ஏன் முன்னாடி தலை குனிஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் சரி தான், நீங்கள் இந்த கேஸில் என்னோடய ஃபைட் பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 15 வருஷம் ப்ரொஃபஷனலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வர உங்களோட ரெக்கார்ட் வந்து பிரேக் ஆகிடும், நீங்கள் இந்த கேஸில் வாதாடமாக போகிறது உங்களுக்கு நல்லது தான்னு சொல்லுவாள். அப்போ சுபோத் திரும்பிட்டு ஏய் பொண்ணு என்று சொல்ல ஆரம்பிக்க பாந்திதா குறுக்க போயிட்டு சொல்லுவாங்க, பேரிஸ்டர், நான் பேரிஸ்டர் பாந்திதா அனிருத் ராய் சௌத்ரி. பாந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கேஸில் வாதாடுறீங்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்தது, நீங்கள் பயத்தில் போகிறீங்களா இல்லை ஒரு பொண்ணு முன்னாடி தோத்துருவேன்ட்டு போகிறீங்களா அதுவும் உங்களோட சாய்ஸ், ஆனால் இந்த சட்டத்தின்படி நான் இந்த கேஸில் வாதாடுறத உங்களால் தடுக்க முடியாது. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று நீங்கள் என் கூட இந்த கேஸில் வாதாடி ஜெயிக்கணும், இல்லை நீங்கள் பயந்து ஓடணுமென்னு சொல்லுவாங்க. அப்போ சுபோத் சொல்வார், ஓகே நான் வந்து இங்கேருந்து போக போகிறது இல்லை. அப்போ சுபோத் சொல்வார், உன்னோட ஹஸ்பண்டை தூக்கில் தொங்க வச்சு உன்னோட தலையை குனிய வைப்பேன், தூக்கில் தொங்குறப்போ உன்னோட ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பார் உன்னோட கழுத்தில் இந்த பேரிஸ்டர் ரோப்பை போட்டது எவ்வளவு தப்புன்னு சொல்லி சொல்லுவார். நான் உனக்கு இப்படியான ஒரு சிச்சுவேஷனை கண்டிப்பாக உருவாக்குவேன். அப்போது எந்த ஒரு பொண்ணும் ஆண்களுக்கு நிகரானவங்களே யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஒரு பொண்ணு 10 தடவை யோசிப்பாங்க ஒரு ஆணோட வேலையை தான் செய்கிறதுக்கு முன்னாடியேன்னு சொல்லுவார். ஒரு அப்போ புரிஞ்சுப்பாங்க ஒரு பொண்ணு பேரிஸ்டராக வாரதும் அந்த ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணுறதும் எவ்வளவு தப்பான விஷயம்னு சொல்லுவார். பொண்ணுங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, அவங்க வந்து தங்களோட ஃபேமிலியை பாதுகாக்கணும், சமைக்கணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், அவங்களும் நல்லபடியாக பார்க்கணும். அப்போ சுபோத் சொல்லுவார், 6 ஜாட் சாரிக்குள்ளே உன்னோட உடம்பை மறைச்சிட்டு வர நீ எல்லாம் இந்த பேரிஸ்டர் ரோப்பை பற்றி என்ன அறிஞ்சிருக்க போகிறேன்னு கேட்பார். பாந்திதா சொல்லுவாங்க, நான் இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், என்னோட இந்த கேஸோட வெற்றிக்கு பிறகு 100 கணக்கான பாந்திதாக்கள் இந்த கோர்ஸுக்குள்ளே பேரிஸ்டராக என்டர் ஆவாங்க, அப்போது உங்களோட இந்த சின்னத்தனமான மைண்ட் செட் எல்லாமே சுக்குநூறாக உடையும், அதை நான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் மேல் பேரிஸ்டருக்கு ஈடானவங்க கேர்ள் பேரிஸ்டர் கூட, அவங்களால 6 ஜாட்ஸ் ஆரிக்குள்ளேருந்து குடும்பத்தையும் நல்லா பார்க்க முடியும், இந்த 2 ஜாட்ஸ் பேரிஸ்டர் ரோப்புக்குள்ளேருந்து நீதியையும் வாங்க முடியும்னு சொல்லுவாள்.
அப்போ சுபோத் சொல்லுவார், நான் உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன். போந்திதா ராய் சௌத்ரின்னு. அப்போ போந்திதா சொல்லுவாங்க இது பேரிஸ்டர் ராப், அதாவது எதையுமே மறக்கக்கூடாது பேரிஸ்டராக இருக்கிறவங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் பேரிஸ்டர் போந்திதா அனிருத் ராய் சௌத்ரி, அதுதான் என்னோடய ஃபுல் நேம் என்று சொல்லுவாங்க. அப்போ சுபோத் சிரிச்சுட்டு அங்கேருந்து போய் சீட்டில் இருப்பார். போந்திதா தன்னோட சேரில் இருப்பாங்க. அப்போது பின்னாடியிருந்து ட்ரிலோச்சன் கூப்பிடுவார் பாகுவன்னு. அப்போ போந்திதா அவர்கிட்ட போவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் சொல்லுவார், இப்போ எங்களுக்கு நீ தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக அனிருத்தை சேவ் பண்ணணும்னு. அப்போ போந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் காக்கா சசூஜி, நான் கண்டிப்பாக என்னோடய பதி பாபா இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் கொண்டு வருவேன், எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ட்ரிலோச்சனோட காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிடுவேன். அப்போ ட்ரிலோச்சன் அவங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் அதால் டீ கொடுக்குறவன் போயிட்டுருப்பார், தவறுதெல்லாம் டீ ட்ரே தட்டுப்பட்டு போந்திதாக்கு மேலே டீ கொட்டிடும். அப்போ ட்ரிலோச்சன் அவரை திட்டுவார். அப்போ போந்திதா இட்ஸ் ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் சொல்லுவார், போந்திதாவை போய் வாஷ்ரூமில் கொட்டின டீயை க்ளீன் பண்ணிவிட்டு வர சொல்லி. அப்போ போந்திதா சொல்லுவாங்க, இல்லை டைம் போதாது, நான் போயிட்டு வரதுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ காக்கா சசூஜி கேட்பாங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்க போந்திதா சொல்லுவாங்க, இங்கே வந்து லேடிஸுக்கு வாஷ்ரூம் இல்லை, நான் வந்து ரொம்ப தூரம் போகணும், அதாவது லைப்ரரி கிட்டே போகணும், இன்னும 15 மினிட்ஸ் தான் இருக்குது நான் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுற ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு, அதனால் நான் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் அப்படியான்னு கேட்க போந்திதா சொல்லுவாங்க, நான் இந்த ரிக்வெஸ்ட்டை ஜட்ஜ்கிட்ட கொடுக்காட்டி பதிபாபோட கேஸை ரீஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. போந்திதா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. அப்போது சுபோத் இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பாரு. சுபோத் தன்னோடய லாயர்கிட்ட சொல்லுவார், இந்த 6 ஜாட் சாரிக்குள்ளே இருக்கிற இந்த பொண்ணோட ஈகோவை நான் கண்டிப்பாக உடைச்சே ஆகணும், அவன் வந்து இப்போ வாஷ்ரூம் போக மாட்டான், என்னென்னா டைம் போதாது, அதனால் நாம் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி அவங்கள வாஷ்ரூம் போக பண்ணணும் என்று சொன்னதும் மற்ற லாயர் ஓகே சார்னு சொல்லுவார். அப்புறம் பார்க்கலாம் எப்படி அவள் தன்னோட ஹஸ்பண்டை கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் ஜட்ஜ் வாரத்துக்கு முன்னாடி. அண்டு போந்திதா வெளியில் வந்து ஒரு பாட்டில் தண்ணி இருக்கிறத பார்ப்பாங்க, அதை எடுத்து சாரியை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து பியோன் போந்திதா கிட்டே பிரசாதம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இது துக்கம்மா மகாலயாவில் கொடுத்த பிரசாதம், சாப்பிட சொல்ல. அப்போ போந்திதா அதை வாங்கிட்டு தேங்க் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், துர்க்கம்மாட பிளெஸ்ஸிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவாங்க. அப்புறமா போந்திதா போய் கோர்ஸுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அந்த சேம் பியோன் வந்து சுபோத் கிட்டே சொல்லுவார், தன்னோட ஒர்க் முடிஞ்சிட்டுன்றதை சைகையில் காட்டுவார். போந்திதா கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தனக்கு தானே சொல்லுவாங்க, ஏன் எனக்கு சடன்லி இப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு யோசிப்பாங்க. அப்போது சுபோத் தனக்கு தானே சொல்லுவார், நீ எப்படி எழுந்திரிச்சு வயிற்ற பிடிச்சிட நிற்கிறேன்னு பார்க்க போகிறேன், போந்திதா ராய் சௌத்ரி, நீ இப்போ கண்டிப்பாக வாஷ்ரூம் போய்தான் ஆகணும் வேண்டுவார். அப்போ போந்திதா அங்கேருந்து எழும்பி போவாங்க. ட்ரிலோச்சன் கேட்பார், என்னாச்சு பாகு, எங்க போகிறேன்னு. அப்போ போந்திதா சொல்லுவாங்க, கக்கா சசூஜி நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் கேட்பார், டைம் ரொம்ப போயிட்டுருக்கு, என்னாச்சுன்னு, நான் போயிட்டு குயிக்காக வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு கோர்ட்ஸுக்கு வெளியில் போவாங்க. அப்போ கோர்ட்ஸுக்கு வெளியில் அந்த பியோன் வந்து போந்திதாவை போக விடாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருப்பார். போந்திதா அவனை விளத்திட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ பியோன் சிரிச்சிட்டு நிற்பார். அப்போ இங்கே கோர்ட்ஸுக்குள்ளே ஒரு மேன் சொல்லுவார், அனிருத் ராய் சௌத்ரியோட பேரிஸ்டர், முதலாவது ஃபீமேல் பேரிஸ்டர், இந்த ஏரியாவோட முதலாவது ஃபீமேல் பேரிஸ்டர், அவன் இங்கேன்னு கேட்பாங்க. அவளை எங்கேயுமே காணலையேண்டா. அப்போ சுபோத் சொல்லுவார், அவன் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ எங்கேன்னு தெரியலை, சம்டைம்ஸ் ஜட்ஜ் வர்ற டைமை நினச்சி பயந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியும் தானே, பேரிஸ்டர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான மனதைரியம் படைத்தவங்களால் மட்டும்தான் முடியும், இப்படி பொண்ணுங்க இப்படி கோழையான பொண்ணுங்களாலெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவார். அப்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜட்ஜ் வந்துட்டுருக்கேன். அப்போது எல்லாருமே எழுந்திரிச்சு அவருக்கு பவ் பண்ணுவாங்க. சோம்னா சொல்வார், கோட் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே இன்னும் போந்திதாவை காணலைன்றதும் சுற்றி பார்ப்பாங்க, எங்கேயுமே காணலை. அப்போ ட்ரிலோச்சன் சொல்வார், இப்போ போயிட்டு உடனே வாரண்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லுவார். இங்கே போந்திதா வாஷ்ரூம் கிட்டே வந்து நிற்பாங்க, அது வந்து லாக் பண்ணியிருக்கும். அப்போ அவள் யாராவது இங்கே இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அந்த பியோன் வருவார். அப்போ போந்திதா கேட்பாங்க, எனக்கு இந்த கீயை குயிக்காக கொடுங்கன்னு சொன்னால் பியோன் வந்து பாக்கெட்ல எல்லாம் பார்த்துட்டு சொல்வார், என்கிட்ட அந்த கீ இல்லையன்னு. அப்போ போந்திதா கேப்பாங்க, என்னன்னு கேட்க அவர் சொல்வார், கீ எங்கேன்னு தெரியலை, நான் கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ கோர்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த கால்பரேட்டை கூட்டிகிட்டு வர சொல்ல அனிருத்த கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அனிருத் வந்து விட்னஸ் பாக்ஸில் கை விலங்கோடு நிற்பார். அப்போ ட்ரிலோச்சன் சோம்நாத் கிட்டே சொல்லுவாங்க, என்னாச்சுன்னு தெரியலை, போந்திதா இன்னும் வரையிலையேண்ட. சுபோத் ஃபைலில் இருந்த பேப்பர்ஸ் எடுத்து ஜஷ்கிட்ட கொடுத்துட்டு சொல்வார், இதுதான் டிஃபென்ஸ் சைட்டில் இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற பேப்பர்ஸ் அண்டு. அப்போது ஜட்ஜ் கேட்பார், இந்த கல்ப்ரிட்டோட பேரிஸ்டர் அங்கே
அவங்க இந்த ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ண இல்லையா அவங்களோட பேப்பர்ஸ் அங்கே என்ன கேட்பார். அப்போ ட்ரிலோச்சன் ஜட்ஜ் கிட்டே சொல்லுவாங்க ஒரு 2 மினிட்ஸில் அவங்க வந்துடுவாங்க வெயிட் பண்ண சொல்லி. அப்போது சுபோத் சொல்வார், எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க திரும்பி வருவாங்கன்னு, நாங்கள் வீணாக டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் எந்த ஒரு தேவையும் இல்லாமல்னு சொல்வார். ஜட்ஜ் சொல்வார், ஷார்ப் 11 o'clock வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து கல்ப்ரேட்டோட பேரிஸ்டர் தன்னோட ரிக்வெஸ்ட்டை இங்கே சப்மிட் பண்ணணும் இல்லையன்னு சொன்னால் இந்த கேஸ் வந்து கேன்சல் ஆகிடும், இதுக்கு பிறகு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணவே முடியாதுன்னு லோச்சன் சொல்வார். சோம்நாத்தை போய் வெளியில் பாந்திதாவை பார்க்க சொல்லி, 5 நிமிஷம்தான் இருக்குது, அதுக்குள்ளே பாந்திதா இங்கே வந்தாகணுமெண்டு. சோம்நாத் பாந்திதாவை தேடி வெளியில் போயிடுவாங்க. நிருத் யோசிச்சுப்பார், எங்கே பாந்திதா போனாங்க, அதுவும் இப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டி இருக்கணும், துர்க்கம்மா பாந்திதாவை காப்பாற்ற சொல்லி ப்ரே பண்ணுவார். பாந்திதா வந்து ரொம்பவே ஸ்டொமக் பெயினாக ஃபீல் பண்ணுவாங்க. பாந்திதா சடனாக கீழே பார்ப்பாங்க, அங்கே ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில் எடுத்து பார்ப்பாங்க, அது வந்து மெடிசின் பாட்டில். அப்போது அவங்க பியோன் கொடுத்த பிரசாதத்தை ரீகால் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ தான் யோசிப்பாங்க, அப்போ தான் திங்க் பண்ணுவாங்க, இந்த பியோன் தான் இந்த லூஸ் மோஷன் மெடிசினை மிக்ஸ் பண்ணி எனக்கு பிரசாத் கொடுக்க, அதால் தான் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் பேரிஸ்டர் சுபோத்திட வேலையாக தான் இருக்குமெண்டு யோசிப்பாங்க. சுபோத் வந்து நான் பேப்பர்ஸ் கோர்ட்ஸில் சப்மிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணுறது இப்போ ஒன்று பாந்திதா ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோம்நாத் கோர்ட்ஸில் போனதும் ட்ரிலோச்சன் கேட்பார், பாந்திதா அங்கேயாவது பார்த்தீங்களான்னு. சோம்நாத் சொல்வார், எங்கேயுமே காணலை, நான் எல்லா இடம் தேடி பார்த்தேன். அப்போது சுபோத் சொல்வார் ஜட்ஜ் கிட்டே, நீங்கள் இந்த கேஸை கேன்சல் பண்ணிடுங்க, கல்பிட்டோட பேரிஸ்டர் வந்து ஒரு பொண்ணு, அவங்க இப்போ தான் மனப்பொண்ணு போல் மெதுவாக நடந்து பழகிட்டு இருப்பாங்க, இங்கே பாந்திதா வந்து ஸ்டொமக் பெயினில் ரொம்பவே அழுதுட்டுருப்பாங்க. அப்போது சுபோத் சொல்வார், அவங்க இப்போ ட்ரெஸ் அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன சொன்னால் எல்லாருமே சிரிப்பாங்க. அப்போ அவர் ஜட்ஜ் இருக்காருன்னு சொன்னதும் எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ், அதனால் அவங்க ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன், பிங்க் பவுடர், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு வருவாங்க, அப்போ தான் அவங்களோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி பேப்பரில் போடுவாங்க என்று சொல்லுவார். அப்போது எல்லாருமே சிரிப்பாங்க. இப்போது அனிருத் ஜட்ஜ் கிட்டே சொல்வார், பாந்திதா அப்படி இல்லை, அவள் ஒரு பொண்ணு தான், ஆனால் ஒரு திறமையான பேரிஸ்டர், அவளுக்கு கடமைகளையும் உறவுகளையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், கண்டிப்பாக அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆளுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாந்திதா வந்து கோர்ட் ஸ்டேயர் கேஸில் ஏறி நடந்துகிட்ருப்பாங்க. அப்போ சுபோத் சொல்வார், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அவங்க வந்து எங்களோட டைமை ஃபேஸ் பண்ணுறதில் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க, நீ வந்து இப்போ தூக்கில் தொங்க போகிறதுண்டா அதுக்கு முழு காரணமும் பாந்திதாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவார். அப்போ அனிருத் சொல்வார், பாந்திதா வந்து யாரையும் அவமானப்படுத்துகிறதோ இல்லை கோர்ட்ஸ் டைமே வேஸ்ட் பண்ணுறாள் இல்லை, அவள் ஒரு உணர்வு பூர்வமான பேரிஸ்டர், அவளால் இங்கே வர முடியலைன்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவார். பாந்திதா ஜென்ஸோட வாஷ்ரூம் கிட்ட வந்து போர்டை பார்ப்பாங்க, டைமை பார்த்துட்டு வாஷ்ரூமுக்கு என்டராக ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அங்கேருந்து ஒரு மேல் லாயர் வெளியே வந்துட்டு சொல்வார், இது வந்து மென்ஸோட வாஷ்ரூம், நீ ஏன் இதில் நிற்கிறாய், உனக்கு தெரியாதா ஆண்களோட வாஷ்ரூமுக்குலாம் பெண்கள் போகக்கூடாதுன்னு கேட்பாங்க, நீ இப்போ இங்கேருந்து போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா திரும்பி நடந்து வருவாங்க. அனிருத் சுபோத் கிட்ட சொல்வார், நீங்கள் உங்களோட நாக்கை அடக்கி பேசுங்கண்டு. அப்போது சுபோத் சொல்வார், நீ உன்னோட ஒய்ஃபை அடக்கி வச்சுக்கோ, அவளோட கால்களை கட்டி வீட்டில் குடும்ப பொண்ணாக வேலையெல்லாம் பார்க்க வைன்னு சொல்லுவார். அப்போது அனிருத் கேட்பார், உங்களால் ஒரு பொண்ணுக்கு எது நல்லது கெட்டதுன்னு டிசைட் பண்ண முடியுமா, நீங்கள் பாந்திதாவோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு யாருன்னு கேட்பார். பொண்ணுங்க எப்போவுமே பயந்தவங்க இல்லை, போராடுறவங்க, அதுவும் யார் பொண்ணுங்களோட பலத்தை தெரியாமல் இருக்காங்களோ அவங்க கூட போகிறாருன்னு சொல்லிட்டு அனிருத் ஸ்மைல் பண்ணுவார். அப்போது இங்கே பாந்திதா வந்து ஒரு மண் வெட்டி பார்ப்பாங்க, அதை கையில் எடுத்துகிட்டு போய் மென்ஸ் வாஷ்ரூம்ன்றதுல இருந்த மென்ஸை அடித்து உடைப்பாங்க. அப்போ அந்த போர்டு வந்து 2 pieces உடைஞ்சு அந்த போர்டில் இருந்த மென்ஸ்ன்றது வந்து உடஞ்சி கீழே விழும். அப்போது அதில் வாஷ்ரூம்ன்ற வேர்ட் மட்டும்தான் இருக்கும் வாலில். அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, பாருங்க மென்ஸ் போர்டு வந்து பீஸ் ஆகிட்டது, இப்போ வந்து இது காமன் வாஷ்ரூம், இது வந்து பொண்ணுங்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது, நான் இந்த போர்டில் இருந்த பாகுபாடை இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போது பொண்ணும் ஆணும் சமமாகிட்டாங்க, இந்த வாஷ்ரூம் ஆண்களோ சரி பெண்களோ சரி போகக்கூடியதாக இருக்குது, புரிஞ்சுதான்னு கொஞ்சம் ஹார்டாக கேட்பாங்க. மற்ற லாயர்ஸ் பியோன் எல்லாரும் ரொம்ப சைலண்டாக தலை குனிஞ்சிட்டு நிற்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.